வணக்கம், நான் தென்றல் பேசுகிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெட்பாலை. வெட்பாலை அப்படிங்கிறது சோரியாசிஸ் அப்புறம் அந்த தோல் அலர்ஜி அரிப்பு சம்பந்தமான எல்லா வியாதிகளுக்கும் அற்புதமான மாமருந்து. வெட்பாலை அப்படிங்கிறது நம்ம பகுதிகளில் சாதாரணமாக இது கிடைக்கும், கிராமமோ நகரமோ எங்கள் ஊரெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க, தேடி பாருங்கள். தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த வெட்பாலை என்ன சொன்ன அப்படின்னா, எடுத்து தேங்காய் ஒரு 4 லிட்டர் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 4 லிட்டர் எடுத்து என்ன பண்ணுங்கள், வெட்பாலையை உள்ளே ஊறப்பட்டுடணும். வெட்பாலை அப்படின்னா அந்த இலையை ஒன்று ஒன்றா பறித்து அது உள்ளே ஊறப்பட்டுடணும். இப்போ இதில் ஒரு 10 இலைக்கு மேலே இருக்குது, இந்த மாதிரி ஒரு 10 இலை கொண்ட ஒரு கொத்தை எடுத்து ஒரு 4 லிட்டர் எண்ணெயில் என்ன பண்ணுங்கள், ஊறப்பட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், எடுத்து எடுத்து வெயிலில் வைக்கணும். டெய்லி வெயிலில் வச்சு வச்சு திரும்ப எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஒரு 15 நாட்கள் எடுத்து நீங்கள் வெயிலில் வச்சுட்டு அதன் பிறகு அந்த ஆயிலை உடம்பெல்லாம் அப்ளை பண்ணலாம். குடிக்கவும் செய்யலாம், ஆனால் குடிக்கணுங்கிறவங்க கேட்டுட்டு குடிங்க. உடம்பில் பூசுறது தான் வைத்தியம். குடிச்சின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் ஆகும். அதாவது குடிக்கவும் செய்யணும், உடம்பில் பூசவும் செய்யணும். வெட்பாலை தைலம் பிரமாதமானது, சோரியாசிஸுக்கு அற்புதமான மாமருந்து. பரங்கிக்காய் தோல் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் பூசணிக்காய், அந்த தோல் எடுத்து என்ன பண்ணுங்கள், அரைச்சி உடம்புக்கு பூசி குளிங்க. வேப்பிலை கொழுந்து எடுத்து உடம்புக்கு அரைச்சி அரைச்சி பூசி உடம்பில் பூசி குளிங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிங்க, ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் செட்டிப்புளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பயிற்சிக்காக வந்தேன். இங்கே வந்து மக்களுக்கு மூலிகைகள் மூலமாக, சாப்பாட்டு மூலமாக, அல்லது சாப்பிடாமல் எப்படி வியாதியை குணப்படுத்தலாம், மூலிகை மூலமாக எப்படி வியாதியை குணப்படுத்தலாம், சாப்பிட்டும் சாப்பிடாமல் எப்படி வியாதியை குணப்படுத்தலாம், இப்படிலாம் பல வகைகளில் பயிற்சிகள் கொடுத்தோம். சரி, உங்களுக்கும் ஒரு வீடியோ பதிவு கொடுத்து மக்களுக்கும் நல்ல செய்தியை சொல்லுமேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். தென்றல் டிவியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு கிராமத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மக்கள் ஏற்பாடு செஞ்சு அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஏற்பாடு. இன்றைக்கி மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இது வந்து வள்ளலார் மன்றம், அது கிராமத்தில் வள்ளலார் மன்றம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே மக்களுக்கு உணவுகள்லாம் தயார் செஞ்சு பந்தெல்லாம் போட்டு ஒரு திருமண விழா நிகழ்ச்சி மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க இன்றைக்கி. இதுபோல் உங்கள் ஊரே நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணணும், கூப்பிடுங்க. 9865904284 உலக நாடுகள் எந்த நாடுகளாக இருந்தாலும் கூப்பிடுங்க. இயற்கை உணவுகள் மூலமாக மக்களினுடைய வியாதியை உடனுக்குடன் குணப்படுத்த முடியும். சமைச்ச உணவை கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டினவே போதும், ஆசிட் பாடியை அல்கலைன் பாடியாக மாற்றுங்க. இந்த உடல் வந்து அமிலத்தன்மையாக இருக்கக்கூடாது, நல்ல தன்மையில் இந்த பாடியை கொண்டுட்டு வரணும். அல்கலைனாக மாற்றுங்க, நல்லா இருக்கலாம். மற்றவை நேரில் ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்கள்.